ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக போதகர் தாஸ் போதகர் சார்ல்ஸ் இருப்பதை குறித்த மிகுந்த மகிழ்ச்சி. இருவரும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் தாஸ் துவக்கி வைங்க. கர்த்தருக்கே புகழ் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரிதான கிருபையினால் இந்த 2023 ஆண்டின் கடைசி காலாண்டில் நாம் ஓய்வு நாள் பள்ளி பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டிலே தேவனுடைய ஊழியம் என் ஊழியம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் படிக்கிற பாடம் இந்த காலாண்டினுடைய 8வது பாடம், எளியவருக்கு ஊழியம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் என்பதே. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். கிறிஸ்துவ ஊழியத்திலே மையமாக இருக்கிறது என்ன என்றால், தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திப்பதே ஆகும் என்று பார்க்கிறோம். அதை தான் எளியவருக்கு இறங்கி ஊழியம் செய்தல் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒரு காலகட்டத்திலே நமக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் வேறு ஒருவரை வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த உதவியை பெற்ற நாம் ஆண்டவருடைய மேன்மையை அறிந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கிறோம். அதே போல் நம்மையும் கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார், அவருடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் குறிப்பாக லூக்கா 5:17 வசனத்திலிருந்து 26வது வாக்கியம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த மேன்மையான அடிப்படையில் நாம் தேவைகளை சந்திக்கிறதற்கு ஏதுவாக புறப்பட்டு போய் கிறிஸ்து செய்த மாதிரியான ஒரு மேன்மையான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. ஒருவேளை பண ரீதியான உதவியாக இருக்கலாம், அல்லது ஜப ரீதியாக அவர்களை போய் நாம் சந்தித்து ஜபித்து ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பகுதியின் ஊழியமாக இருக்கலாம். எது எப்படியாகிலும் இருந்தாலும் போகிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எளியவர்களை சந்திக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். எளியவருக்கு ஊழியம் பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். பாடம் தொடங்கின உடனே திமிருவாதக்காரனை குறித்து பேசுகிறோம். திமிருவாதக்காரனை 4 கொண்டு வந்து அங்கே இறக்குறாங்க. இந்த 4 கொண்டு வந்த இந்த நபர்களின் மூலமாக நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன? எளியவர்கள், இயேசு சந்தித்த அநேக எளியவர்களில் இந்த திமிர்வாதக்காரனும் ஒருவன், தேவையில் உள்ள ஒரு மனிதன் இந்த திமிர்வாதக்காரன். ஏன் அப்படின்னா, அந்த கதையில் நமக்கு தெரியுது அவனுடைய உறவினர்கள் யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. 4 நண்பர்கள் அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் ஒத்த சுவிசேஷங்களில் மத்தேயு மார்க் லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலுமே இடம்பெற்றிருக்கிறது. மத்தேயு 9, மார்க் 2, லூக்கா 5, 3 இடங்களிலும் நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். இந்த திமிர்வாதக்காரன் சுகமடைய வேண்டும் என்று 4 நண்பர்கள் அவன் மீது அக்கறை கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் வழியாக நமக்கு கிடைக்கூடிய 4 நல்ல பாடங்கள் என்ன அப்படின்னா, இந்த 4 விசுவாசம் இருந்திருக்கு. என்ன விசுவாசம்? எப்படியாகிலும் இயேசுவிடம் கொண்டு போய்விட்டால் நம்முடைய நண்பனுக்கு சுகம் கிடைத்துவிடும். 2வது என்ன அப்படின்னா, அவர்கள் விசுவாசித்தது மட்டுமல்ல, கிரியை செயலில் காமிச்சாங்க. என்ன பண்ணாங்க? அவனை தூக்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா உள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு வழி இல்லை. ரெகுலர் ரூட்டில் போனேன், வாசல் வழியாக போனால் வழி இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க? படிக்கட்டு வழியாக மேலே ஏறி கூரையை பிரித்து, அந்த காலத்தில் எருசலேமில் இருந்த வீடுகள் எல்லாம் கூரையை பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். கூரையை பிரித்து என்ன செஞ்சாங்க? உள்ளே இறக்குனாங்க. செயல்பாடு, ஆக்ஷன். கொஞ்சம் வெயிட் பண்ணால் வெளியே வந்திருப்பார்ல, வீட்டை விட்டு அங்கே தங்க போகிறாரு. கூட்டம் பயங்கரமான கூட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு திரளான கூட்டம் வரும். அப்போது இதை இவர் எப்பொழுதுமே ஒரு கூட்டம் சூழ்ந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியும், பார்த்து பார்த்து பழகியிருக்கிறாங்க. 3வது, இவர்கள் பொறுமையாக செயல்பட்டார்கள். என்னத்துக்கு இவரை போய் பார்த்துக்கிட்டு இவன் என்னான நமக்கு என்ன அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடல, பொறுமையாக செயல்பட்டார்கள். மேபி இந்த கூரையை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பொறுமையாக செயல்பட்டார்களோ, எவ்வளோ நேரம் கூரையை பிரித்தாங்களோ நமக்கு தெரியல. ஆகவே அவங்களுக்கு பொறுமை இருந்திருக்கிறது. எல்லாத்துக்கு மேலே அவங்களுக்கு இருந்த அந்த வாஞ்சை, நம்முடைய நண்பன் சுகமடைந்து அவன் எழுந்து நடக்கணும், தன்னுடைய வேலையை தானே செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு வாஞ்சை இருந்திருக்கு. அதனால தான் இந்த எளியவன் மீது 4 நண்பர்களும் அவர்கள் அக்கறையோடு செயல்பட்டு அவன் சுகமடையும்படி
அந்த ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதில் அவனை உள்ளே கிடத்தி நாலு முனையிலையும் கட்டி கூரையிலேருந்து கீழே கரெக்டாக ஜீசஸுக்கு நேராக இறக்கிட்டாங்க. எத்தனை அருமையான ஒரு விசுவாசம். இந்த பாடங்களை இவர்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்த கட்டத்துக்குள்ளே கடந்து போவோம். ஊழிய விஷயத்தில் இயேசு நம்மிடம் கொண்டுள்ள வாஞ்சை என்ன? இதை பாடத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. கிரேட் ஃபிசிஷியன், அதாவது கிறிஸ்து தான் குணமளிக்கக்கூடிய பிரதானமான ஒரு டாக்டர் என்று சொல்லலாம். அவர் என்னத்திற்காக காத்து கொண்டிருக்கிறாரா? நீங்களும் நானும் உதவியற்று இருக்கிறவர்களை உதவிக்காக யார்கிட்ட கொண்டு வரணும்? கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அவர் தான் ரட்சகர். நாம் ஒருவேளை இந்த ஊழியத்தில் இருந்தாலும் நாம் ரட்சகர் ஆக முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா, அவர்களை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிற்பாடு எல்லாவற்றையும் யார் பார்த்துக்கொள்வா? தேவன் பார்த்து கொள்வார் என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக எலன் வைட்டம்மையார் என்ன நமக்கு ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, டெஸ்டிமனிஸ் ஃபார் த சர்ச்சஸ் என்கின்ற புத்தகத்தில் வால்யூம் 2 பேஜ் 29 மூன்று மிக முக்கியமான காரியத்தை சொல்கிறாங்க. முதல் காரியம் என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய கண்களை ஒவ்வொரு நாளும் திறந்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு தேவையோடு தேவை வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக, யாரோ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்லி, ஏங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாதான். நம்ம ஒருவரை பார்க்கும் பொழுதே இதை நாம் செய்யலாமே, இதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி நாம் இறங்கி ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்து செய்தது போல ஒரு நபரை நாம் சந்தித்து உதவி செய்யும் பொழுது அவர்கள் நண்பர்களாய் நம்ம இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? மாறிடுவாங்க. இப்போ கிறைஸ்ட் வந்து என்ன பண்ணார்னா, மற்றவர்களோடு பழகி அவர்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்த பொழுது அநேகமான நண்பர்களை இந்த உலகத்திலே அவர் சம்பாதித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் நாமும் அநேக நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும். உதவி செய்யும் பொழுது அது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானலே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, ஊழியத்தை செய்வதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய கிறிஸ்துவின் வழிமுறை என்ன? கிறிஸ்துவின் வழிமுறை, அதை குறித்து திருமதி எலன் ஒயிட் மிக அழகாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங், சுகமளிக்கும் ஊழியம் என்ற புத்தகத்தில் பக்கம் 143 அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார்கள். மக்களை சென்றடைவதில் மெய்யான வெற்றி பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வழிமுறையை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். என்ன வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு அதில் 5 படிகள் சொல்லியிருக்கிறாங்க திருமதி எலன் ஒயிட். அதில் 2 படிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல் படி என்ன அப்படின்னா, தி சேவியர் மிங்கிள்ட் வித் மென் ஆஸ் ஒன் ஹூ டிசைர் தேர் குட். இரட்சகர் மனிதர்களின் நன்மையை நாடினவராக அவர்களோடு, மனிதர்களோடு அவர் ஒன்றாக கலந்தார். அதாவது மக்களோடு மக்களாக இயேசு கிறிஸ்து பழகினார். ஊழியம் செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை மக்களுக்கு சொல்லி அவர்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தணும்னா முதல்ல அவர்களோடு பழக வேண்டும். இது முதலாவது வழிமுறை. ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா, அம்மையார் எழுதுகிறாங்க, ஹி ஷோட் இஸ் சிம்பத்தி ஃபார் தெம், அவர்களுக்கு மனிதர்களுக்கு அவர் இரக்கம் அனுதாபம் காண்பித்தார். அப்போது கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த 2 காரியங்களும் மிக முக்கியமாக காணப்பட்டது. ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எவ்வளோ பேர் சுகமாக்கியிருக்கிறாரு. அதிலும் குறிப்பாக ஓய்வு நாளில் அவர் 7 அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று பைபிள் நமக்கு காட்டுகிறது. யோவான் 5 அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு திமிர்வாதக்காரன், 38 வருஷமாக அவன் திமிர்வாதமாய் கிடந்தவன். பாருங்களேன், அவனை யாருமே கண்டுக்கல. ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் 5:6, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்து நின்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போ தேவையுள்ள ஒருவனை இயேசு சந்திக்கிறாரு, அவனை பார்க்குறாரு, அவன் விருப்பம் என்னன்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்போது கிறிஸ்து தேடி சென்று தேவையுள்ளோருக்கு உதவி செய்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து செய்த 7 ஓய்வு நாள் அற்புதங்களிலே இது ஒரு முக்கியமான அற்புதம். பாருங்கள், அதை யோவான் 5 அதிகாரத்தில்
வசனம் 16 படிக்கிறோம், இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால். அப்போ ஓய்வு நாளில் கூட இந்த இப்படிப்பட்ட ஏழை எளியவருக்கு யூதர்கள் எந்த உதவியும் ஊழியமும் சேவையும் செய்யலை, ஆனால் கிறிஸ்து அதை செய்தார். அப்போது எலன் ஒயிட் எழுதுகிறபடி கிறிஸ்து தேடி போய் அந்த வியாதியஸ்தனை கண்டுபிடிச்சு அவன் தேவையை உணர்ந்து அவனுக்கு நன்மை செய்தார் என்பதை கிறிஸ்துவனுடைய ஊழிய வழிமுறையாக நாம் பார்க்கிறோம். ஊழிய வழிமுறைகளில் 5 படிகளை சொன்னாங்க, அதில் 2 அவர் சொல்லிட்டார், மீதி இருக்கிற 3 படிகள் என்னென்ன? அதில் வந்து 3வது படி என்ன அப்படின்னா, வெறும் வாய்மொழியாக மாத்திரம் நான் இதை உங்களுக்கு செய்கிறேன், நான் பார்த்து கொள்ளுகிறேன், வெறும் ஆலோசனை சொல்லுகிறது அது மாத்திரம் போதாது என்று சொல்லுகிறார்கள். அதை வந்து நடைமுறைப்படுத்தி காண்பிக்க வேண்டும், செயலில் வந்து நாம் இறங்கி செய்ய வேண்டும் என்பது 3வதாக அவர்கள் கொடுக்கிற ஆலோசனையாக இருக்கிறது. கிறிஸ்து வந்து இந்த அனுபவத்தில் மார்க் 1 அதிகாரத்தில் பாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார்ல, அவன்கிட்ட கேட்குறார் உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னும் போது அவன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். அவன் பூரணமாக வேண்டும், சுகமாக வேண்டும் என்பது தான் அவனுடைய விருப்பமாக இருந்தது. அதற்கேற்ற பிரகாரமாக கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் அதை செய்து காண்பித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். 4வதாக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வின்னிங் தேர் கான்ஃபிடென்ஸ். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் தேவையை இறங்கி பூர்த்தி செய்யும் பொழுது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன் அப்படின்னா, இந்த நபர் என் மேலே வந்து கரிசனை வச்சுருக்கிறாரு, உண்மையிலேயே இவர் காண்பிக்கிற அன்பு நிஜமாலமான ஒரு அன்பு தான், எந்த ஒரு சுயநல நோக்கத்தோடு இல்லை. இன்றைக்கி ஏன்னா யாராவது ஒருத்தங்க நம்மக்கிட்ட பழகுனாவே என்ன நோக்கத்தோடு இவங்க நம்மகிட்ட பழகிறாங்க, ஏதோ ஒரு ஆதாயத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு யோசனையை அவர்களுக்கு நாம் கொடுக்காமல், எந்த ஒரு நன்மையும் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி காண்பிக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து 4வது என்று சொல்கிறார்கள். கடைசியான படி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறதுல 2 காரியம் அடங்கியிருக்கிறது. ஒன்று, நாம் என்னதான் இறங்கி அவர்களுக்கு ஊழியம் செய்தாலும் யாருக்கு நாம் ஊழியம் செய்கிறோமோ அவங்களும் என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு ரெஸ்பாண்ட் பண்ணணும். இதில் 2 பேருடைய விசுவாசமும் இதில் தேவையாக இருக்கிறது என்பதை கடைசி பகுதியாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது அகதையாக இருந்தாரா? அகதைகள் மற்றும் வந்தேறிகளை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அகதியாக இருந்திருக்கிறார். அகதினா யார்? தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு போரினால் அல்லது கலவரத்தினால் துன்புறுத்தலினால் துரத்தப்பட்டு வேறு நாட்டுக்கு வந்து மொழி தெரியாமல் மக்களோடு மக்கள் பழக முடியாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தான் அகதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில், குறிப்பாக மதுரையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இலங்கை அகதிகள் முகாம் அப்படின் இருக்கு. அங்கேருந்து வந்து இங்கே இருப்பாங்க தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு இந்த விடுதலை போராட்ட விடுதலை புலிகளால் உண்டான பிரச்சனைகள் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அகதியாக இருந்திருக்கிறார். எப்போன்னா அவர் குழந்தையாக இருந்த காலகட்டத்தில். மற்ற 2 அதிகாரம் 13-14 வசனங்களில் நம்ம பார்க்குறோம், ஏரோது இயேசு கிறிஸ்துவை அவர் பிறந்த சமயத்தில் கொல்லணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவர் யூதருக்கு ராஜா என்ற செய்தி அவனுக்கு வந்தது. அப்போ தூதன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் என்ன செய்கிறார், சொப்பனத்தில் தோன்றி உங்கள் குழந்தையை கொள்ளுவதற்கு என்ன செய்கிறான், ஏரோது வகை தேடுகிறான், பிள்ளை தூக்கிட்டு போயிருங்கன்ன உடனே என்ன நடந்துச்சு, அவன் குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போனார்கள் அப்படின்னு 2 அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். இது ஓசியா புத்தகத்தில் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவும் அகதியாக என்ன செஞ்சுருக்கிறாரு, தான் பிறந்த குழந்தையாக இருந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறார். அங்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தூரமான இடத்துல இந்த பெத்லகேம் கிராமத்திலிருந்து போன இந்த தகப்பன்னு தாயும் குழந்தையை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி அதே போல தான் தேவையில் இருக்கிறவர்கள் என்றால் இந்த மாதிரி அகதிகள், இதுபோல் வந்தேரிகள், இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேறு நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு குடியேறக்கூடியவர்களை வந்தேரிகள் என்று தமிழில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக தேவையில் இருப்பாங்க. அவங்களுக்கு பாஷை தெரியாது, பொருள் வாங்க தெரியாது, வேலை வாய்ப்பு இருக்காது. அப்போ இப்படிப்பட்டவர்களாம் இருக்கிறாங்களா என்று ஜபத்தோடு தேடி கண்டுபிடித்து நாம் அப்படிப்பட்ட எளியவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு இருந்தோம்னா என்ன நிலைமையோ அதான், அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி நல்ல பாடத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போவோம். அகதிகளுக்கும் அந்நியருக்கும் நமது கடமை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டில் அதிகமாக கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்பொழுது, நீங்கள் வந்து எகிப்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க, அடிமைகளாக மாத்திரமல்ல
அந்நியர்களாக அங்கே இருந்தபடினால் நீங்கள் அந்நியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பதை சொல்லுகிறார். உபாகம் 10:19 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எகிப்திலே அந்நியர்களாய் இருந்தபடினால் அந்நியர்களை சிநேகிப்பீர்களா? இப்போ இந்த ஸ்நேகத்தை இவங்க எப்படி காட்டணும் அப்படின்னா செயல்முறையில் காட்டணும். அதுக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் லேவியராகும் 23:22 வாசிக்கும் பொழுது, உங்கள் தேசத்திலே வேளாண்மையை நீங்கள் அறுக்கையிலே வயலிலே ஓரத்திலே இருக்கிறதை முற்றிலுமாய் நீங்கள் அறுக்காமலோ, முழுசாக எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு அறுக்காமல் கொஞ்சம் விட்டுட்டு அறுக்க சொல்கிறார். ஏன் அப்படின்னா கீழே சொல்கிறார் பாருங்கள், சிதறி கிடக்கிற கதிர்களையும் பொறுக்காமல். ஒருவேளை நீங்கள் எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்காதீங்கன்றார். ஏன் அப்படின்னா எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதோ இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பழையற்பாடு அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு தேவன் எப்பொழுதும் ஆயத்தமாகவே இருக்கிறார் என்பதை இந்த வேத பகுதிகளின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். ஃபஸ்ட்டு அப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும். நம்ம பொருள் திருடி போச்சுன்னா யாரோ தேவைப்பட்டவங்க எடுத்துட்டாங்க, நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து அதிகமான பொருள் இருக்குமே என்றால் நம்ம அதை யாரோ எடுத்தவங்களுக்கு அது நன்மையாய் போகட்டும் என்று விட்டு விடுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆனால் ஒரு சில நேரத்தில் இப்போ நம்ம வந்து லீகலாக ஒரு பைக் தொலைஞ்சிருச்சு, அதை நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட முடியாது. ஏன்னா அது யார் கையில் கிடச்சிச்சு, அதை தவறாக பயன்படுத்தி நாளைக்கு ஏதாவது ஒரு கேஸ் அப்படின்னு ஆன பிறகு ஏன் நீங்கள் தொலைச்சப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கல என்று கூட சொல்லலாம். இதில் நம்ம ஞானமாய் செயல்படுகிறது அவசியமாக இருக்கிறது. நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? அருமையான பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசுவானவரின் ஊழியத்தை ஏசாயா எப்படி முன் அறிவித்திருந்தார்? ஏசாய தீர்க்கதரிசியை சுவிசேஷ தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, காஸ்பல் ப்ராஃபட். அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை முன்னறிவித்து எழுதி வைத்தவர் ஏசாயா. இயேசு கிறிஸ்துவ பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு 700 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் குறிப்பாக அவருடைய ஊழியத்தை குறித்தும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஏசாயா 61 முதல் 3 நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் செய்ய போகிறதான 7 ஊழியங்களை அவர் முன்கூட்டியே எழுதியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது அமர்ந்தபடியினாலே அவர் அப்படியெல்லாம் செயல்படுவார் என்று எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த 7 ஒன்று ஒன்றா சொல்லியிருப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுதல் அப்படின்னு மத வசனத்திலேயே 4 இருக்குது. அப்படி இப்படி 7 ஊழியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஷ்டப்படுறவங்க, கட்டுண்டவர்கள், காயப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் தேவையில் உள்ளவர்கள். இவர்களுக்கெல்லாம் கிறிஸ்து ஊழியத்தை செய்தார் என்று ஏசாயா முன்கூட்டியே சொல்லி வச்சார். அவர் அப்படியே சொல்லி வச்சது போலவே லூக்கா 4:18-19 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில் தேவாலயத்துக்கு வந்தார். அவர் கையில் ஏசாயா புத்தகத்தின் சுருள் கொடுக்கப்பட்டது. அவர் அதை திறந்தார். திறந்த உடனே லூக்கா 4 அந்த 4 ஏசாயா 61 எடுத்து என்ன செய்கிறார், ஏசாயா 61 எடுத்து முதல் 3 திறக்கிறார், திறந்து வாசிக்கிறார். அதுதான் லூக்கா 4:18-19 வாசிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவருடைய ஊழியம் என்ன என்பதை அந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு அந்த ஓய்வு நாளை ஆலயத்துக்கு சென்று கிறிஸ்து அந்த ஊழியத்தை டிக்ளேர் பண்ணுறார், அறிவிக்கிறார். இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் சொல்லிட்டு அந்த ஊழியத்தை அவர் தன்னுடைய 3.5 செய்தார். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ இயேசுவின் ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் பாடுகள் நிமித்தம் மாத்திரைகளின் கூடுதல், எல்லா மாத்திரையை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸு, போராட்டங்களில் எல்லாம் மாத்திரை ஆன்டி டிப்ரெஷன்ஸ், அந்த டிப்ரெஷனுக்கு எதிராக என்னெல்லாம் செய்யலாம் சொல்லி மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு நாம் இயேசுவின் அன்பை போய் எடுத்து சொல்லுவோம் என்று சொன்னால், தேவையில் உள்ள அப்படிப்பட்டவர்களுக்கு, எளியவர்களுக்கு நாம் செய்கிற ஊழியத்தை நிமித்தம் அவர்களுக்கு ஆறுதல், கிறிஸ்து அந்த ஆறுதலை கொண்டு வந்தார். அந்த ஊழியத்தை நாமும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சார்ல்ஸ், நாம் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார்?
இயேசு நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஊழியத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், அவர் என்ன செய்தாரோ அதை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மத்தேயு 25 அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த ஓமானத்தை சொல்லும் பொழுது, கிறிஸ்து மீண்டுமாக திரும்பி வரும்பொழுது ரெண்டு வகையாக ஆடுகளை பிரிக்கிறார். வெள்ளாடு என்றும் செம்மறி ஆடும் என்றும் பிரிக்கிறார். அதில் குறிப்பாக வலது கை பக்கத்தில் நிறுத்தின நீதிமான்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் பசியாயிருந்தேன், என்னுடைய பசியை நீ ஆற்றினாய், நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்துக்கு நீ தண்ணீர் கொடுத்தாய், நான் திக்கற்றவனாயிருந்தேன், என்னை நீ தேடி வந்து விசாரித்தாய், சிறைச்சாலையிலிருந்தே நீ என்னை பார்க்க வந்தாய் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீதிமான்கள் கிறிஸ்துவனிடத்தில் மீண்டுமாக கேட்கிறாங்க, ஆண்டவரே இதையெல்லாம் நாங்கள் எப்பொழுது உமக்கு செய்தோம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் அதற்கான விளக்கத்தை அதே வாக்கியத்தில் சொல்கிறாரு. இதோ யாரெல்லாம் எளியவனாக இருந்து தேவையோடு இருந்தானோ அவனுடைய தேவைகளையெல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள் அல்லவா, அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யவில்லை, அதை யாருக்கு செய்தீங்க, எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பிரதானமாய் நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு பேருண்மை என்ன அப்படின்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு சிறு காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த வேத பகுதியில் என்ன ஒரு மேன்மையான சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த செய்த நீதிகள் யாருக்கு தெரியல, நீதிமான்களுக்கு தெரியல. இன்றைக்கி நிறைய பேர் ஒருவேளை இந்த பகுதியை படிச்சுட்டு, நாங்கள் இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், இவங்களுக்கு வந்து இவ்வளோ துணிமணியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறவர்களை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. இவங்க செய்த நீதி இவங்களுக்கே தெரியல அப்படின்னா, அவங்க அதை ஒரு பொருட்டாக நினைக்கல, அது நான் செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி அவர்கள் செய்தபடினால் அதனுடைய மேன்மைக்குரிய பலனை அவர்கள் அடைகிறார்கள். நீதிமான்களுக்கு அது அவிதமாகவே முடியும் என்று நாம் பார்க்கிறோம். தங்களுடைய வாழ்க்கை முறையாகவே அதை மாற்றிக்கொண்டதை பார்க்கிறோம். பாஸ்டர் தாஸ், உங்களுக்கான கேள்வி, இயேசு கூறிய அதிகமான அன்பு என்பது எது? அதிகமான அன்பு குறித்து யோவான் 15:13 வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போது நாம் மற்றவர்களை, எளியவர்களை நாம் அன்போடு பழகி அவர்களுக்கு நாம் ஜீவனை கொடுக்கிற அளவு கூட என்ன செய்யணும், இறங்கி போய் ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு மிஷினரி குடும்பத்தை பற்றி வாசிக்கிறோம். 6 அந்த குடும்பம் டிரினிடாட், டொபாகோ என்ற நகரங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். முதல் 3 அவங்களுடைய வாழ்க்கை இந்துக்கள் மத்தியில், முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு முறை இந்துக்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், மிஷினரி குடும்பம், எங்களுடைய வருடாந்திர தோத்திர ஆராதனையில், வருடாந்திர நன்றி செலுத்தும் நாளில் நீங்கள் வந்து கலந்துக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஒரு புகார் செய்தார்கள். அப்போ அந்த குடும்பம் என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்களோடு போய் பழகணும், அவங்கள்ட்ட போய் நம்ம அன்பு காட்டணும், அப்போ தான் நாம் அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும் சொல்லிட்டு பிற்பாடு போய் இந்த மிஷினரி குடும்பம் கலந்து கொண்டார்களாம். ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் வந்து கலந்துக்கணும், இந்துக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, தங்கள் வீட்டுக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள் கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா அது தங்களுக்கு பெருமை என்று இந்துக்கள் எண்ணுவது உண்டு. ஆகவே நாமும் கொள்கையை மீறாமல், சத்தியத்தை மீறாமல் மற்ற மக்களோடும் புற இனத்தாரோடும் பழகி அவர்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்யணும், வாய்ப்புகளை ஜபத்தோடு ஏற்படுத்தி கொள்ள முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். சேவியர் மிங்கிள்டு வித் பீப்புள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவிசுவாசிகளின் கொண்டாட்டங்களில் ஒரு கிறிஸ்துவன் வேதாகம விதிமுறைகளை மீறாமல் பாதுகாப்பாக பங்கு பெற வழி உண்டா? பொதுவாகவே இங்கு கொண்டாட்டங்கள் என்று நாம் பார்க்கும்பொழுது வேதத்திற்கு முரண்பாடான செயல்கள் அதிகமாக இருக்கும் என்று பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்தில் இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் அகப்படுறாங்க. ஒன்று, ரொம்ப க்ளோஸ் ஹிந்துவாக இருப்பார், ஃப்ரெண்டாக இருப்பார், அவர் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிடும்போது நம்ம போகாமல் இருக்க முடியாது, போக தான் செய்யணும். ஆனால் நல்ல நண்பர்கள் முன்பே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டுக்கு வருவேன், விக்கிரகத்துக்கு படைத்ததை மட்டும் எனக்கு சாப்பிட கொடுக்காத என்று சொல்லிட்டாங்கன்னா, அந்த நட்பின் நிமித்தமாக நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி சாப்பிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், படைக்காதது நாங்கள் உங்களுக்காக என்ன பண்ணியிருந்தோம், எடுத்து வச்சோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சில நேரத்தில் இந்த கொண்டாட்டம் என்று பார்க்கும்பொழுது ஒரு விதமான கழிப்புக்குள்ளாக போவாங்க, அது தவறான விதத்திற்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குடிக்கோ அல்லது வெறி கொள்கிறதற்கு எதுவாக நாம் இணங்காமல் அவர்களை விட்டு விலகி இருப்பது அவசியமாக இருக்கிறது. எரேமியா 10:2 சொன்னது போல, புறஜாதியர்களுடைய மார்க்கத்தை குறித்து கவனமாயிருந்து விலகி தேவனுடைய பிரமாணத்திற்கு எதுவாக நம்முடைய வாழ்க்கை இருப்பது அவசியமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறியரில் நீ எதை செய்யதாயோ அதை எனக்கே செய்தாய் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசுவுக்காக ஊழியம் செய்வோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.